அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய முறையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு. பலன் கண்டு நிறைய பேரு இதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிவ்யூ சொன்னதுனால உங்களுக்கு நான் இந்த பதிவை நான் கொடுக்கறேன். நான் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்குதோ அவங்களாம் யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா, முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு தாந்திரிக முறை தான். பட் இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த தாந்திரிக முறை தெரியாம இருக்குது. மறைந்த ஒரு தாந்திரிக முறைய பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த எருக்க நிலைய வைத்து செய்யக்கூடிய ஒரு வசிய முறை இது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து ஆண்களும் ட்ரை பண்ணலாம், பெண்களும் ட்ரை பண்ணலாம். இது எந்த நாள்ல பண்ணணும் அப்படின்னா, தேய்பிறை சதுர்த்தி நாள்ல பண்றது நல்லது. இந்த தேய்பிறை சதுர்த்தி அப்படின்றத சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கிழமையில வந்தாலும் பரவாயில்ல, கிழமையெல்லாம் பார்க்காம அந்த நாள்ல வருது அப்படின்னா அந்த நாள்ல கட்டாயமா இந்த தாந்திரிகத்தை செஞ்சிருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளருகன் செடியாண்ட போயிடுங்க. வடக்கு பக்கமா போகக்கூடிய கிளையில இருந்து ஒரே ஒரு இலைய பறித்து கொண்டு வாங்க. இந்த இலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் கொடுக்கக்கூடிய யந்திரத்தை நீங்க ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பேனாவிலையோ இல்ல பிளாக் கலர் ஸ்கெட்ச் பேனாவிலையோ நீங்க வந்து எடுத்துக்கொள்ளணும். ப்ளூ கலர் அப்படி இல்லைன்னா ரெட் கலரை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய யந்திரத்தை நீங்க வரைந்து எடுத்துக்கொள்ளணும். பெண்ணு கொஞ்சம் ரஃபா இருக்குது அப்படின்னா ஸ்கெட்ச் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இலைய பறிக்கிறதுக்கு முன்னாடி காப்பு கட்டி சாப்பிட நிவேத்தியம் செய்து அதுக்கப்புறமா இலைய பறித்து, அந்த இலைய பறிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறமா இலைய பறிச்சுட்டு அந்த இலையில இப்ப நான் கொடுக்கக்கூடிய யந்திரத்தை நீங்க வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய கைகள்ல வைத்துக்கொண்டு எந்த நபர் உங்களுக்கு வசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன பிரேயர் மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வடக்கு பக்கமா போகக்கூடிய வேர் பக்கத்துல பள்ளத்தை தோண்டி இந்த இலைய புதைச்சிட்டு அவங்களுடைய காலடி மண்ணு இல்லைன்னா அவங்களுடைய மொழி நகம் துணி போட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா அந்த இலையோட சேர்த்து உள்ள வச்சு மடிச்சு அதுக்கப்புறமா மண்ணு போட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், வெறும் 3 நாட்கள்ல இந்த வசியம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். காலம் முழுக்க அந்த நபர் உங்களுக்கு எப்போதுமே வசியமாகி இருப்பாங்க, நீங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும், மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.